ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சட்டமன்றத்தில் வடித்து தருகிற தீர்மானத்தை அங்கீகரித்து கையெழுத்து போட வேண்டியதுதான் ஒரு ஆளுநருடைய கடமை. ஆளுநர் என்பவர் அவதார புருஷர் அல்ல. ஆளுநர் என்பவர் ஆகாயத்திலிருந்து கொதித்தவர் அல்ல. அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகின்ற கடமையை நிறைவேற்றுகிற ஒரு கண்காணிப்பாளர் தான் ஆளுநர். ஆனால் இங்கே ஒரு ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஸ்டாலின் அரசு கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இந்த நாட்டில் அவர் நாளை கடத்துகிறார். இன்றைக்கு ஆளுநர் மாளிகையை ஒரு சதியாலோசனை மண்டபமாக இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஆளுநர் விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற மாநிலத்திற்கும் இன்றைக்கு இடையூறாகவும் தடைக்கல்லாகவும் இருக்கிறார். ஒரு வரலாற்றில் ஒரு மாணவனாக நான்கில் சம்பத் சொல்லுகிறேன், இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு சீப்பான ஆளுநரை இதுவரைக்கும் இந்தியா பார்த்ததில்லை. ஒரு சாகடிக்கப்பட்ட சனாதனத்திற்கு உயிர் தருவதற்கு தன்னுடைய ஆளுநர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். இந்த நாட்டில் மரித்து போன மனு தர்மத்திற்கு ஆளுநர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மனு தர்மத்தினுடைய பிரச்சாரகராக ஒரு ஆளுநரை மாறிவிட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரிடத்திலே கலந்து ஆலோசிக்காமலேயே நந்தவனத்துக்குள்ளே நாய் நுழைந்தது மாதிரி, கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்தது மாதிரி பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகங்களிலே ஆளுநர் திட்டமிட்டு அத்துமீறுகிறார். இன்றைக்கு அனிதாவிலிருந்து ஜெகதீஷ் வரையிலும் சாவின் மடியில் விழுந்ததற்கு பிறகும் இரக்கமில்லாத அரக்கன் என்று சொன்னான் கம்பன். ஒரு இரக்கமே இல்லாமல் நீட்டு தேர்வு, அதிலே தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று பெற்றோர்கள் மத்தியில் ஆளுநர் அடாவடித்தரமாக பேசுகிறார். ஒரு பேட்டை ரவுடி பேசினால் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுநர் ஒரு அரசாங்கத்தை ஆற்றுப்படுத்துகிற கடமையை செய்ய வேண்டிய ஆளுநர் இத்தனை மாணவர்கள் மரணத்தின் மடியில் விழுந்ததற்கு பிறகும் அதற்கு கவலை தெரிவிக்கவில்லை என்பதை விட அதை பொருட்டாக நினைத்து பார்ப்பதற்கு கூட அவர் தயாரில்லை. 10,000 பாடல்கள் கொண்ட கம்பனுடைய காவியத்தை என் கையில் தந்தால் 10 நாளில் நான் படித்து முடிப்பேன். ஆனால் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற தீர்மானத்தை படித்து பார்ப்பதற்கு 240 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டு அவர் அதை திருப்பி அனுப்புகிறார். ஆளுநர் திருப்பி அனுப்பிவிட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது, அதே தீர்மானத்தை ஆளுநருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். அப்படி ஆளுநருக்கு திருப்பி அனுப்பினால் ஆளுநர் அதற்கு கையெழுத்து போட வேண்டியதுதான் ஆளுநருடைய தலைவிதி. அந்த கடமையை கூட இன்றைக்கு பிஜேபி அரசு டெல்லியில் இருக்கிற காரணத்தால் செய்வதற்கு மறுக்கிறார்.